மாஸ் அல்டிமேட் டூ குட் நல்லா இருந்துச்சு நல்லா ரொம்ப நல்லா கமல் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸலன்ட் சூப்பராக இருக்குது சார் செம்மையாக பண்ணியிருக்காங்க புரியல ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சார் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க அவர் நல்ல ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு சார் நல்ல வில்லனாக நல்லா டஃப் கொடுத்துருக்காரு கமல் சார் கேட்ட மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு செம்மையாக இருக்குது கமல் சார் எல்லாமே செம்மையாக இருக்குது படம் வேறு லெவலில் இருக்குது எல்லாமே நல்ல வேறு லெவலில் இருக்குது படம் கமல் ஆக்டிங் எதிர்பார்த்த மாதிரி 100% ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி ஓகே அவருக்கு ஈக்குவல் இல்லைனாலும் கமலோட ஃபுல்ஃபில்மெண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு தரமாக செஞ்சுருக்காரு வேற மாதிரி எக்ஸ்பெக்டே பல இன்டர்வல் பிளாக்லாம் வேற மாதிரி இருந்துச்சு செமையாச்சு அந்த இது அவன் மாஸ்க் போகும் போது கமல்லாம் செமையாச்சு ஃபஸ்ட்டு நான் டபுள் ஆக்ஷன் நினச்சோம் ஆனால் பார்த்தா கடைசியில் ட்விஸ்ட் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு விக்ரம் இந்த விக்ரம் வந்து அந்த விக்ரம் வரும்போது நான் பறக்க கூட இல்ல இந்த விக்ரம் வரும்போது இட்ஸ் லைக் என் ஹஸ்பண்டோட நேம் கூட விக்ரம் தான் அந்த விக்ரம் பார்த்து என் மாமனார் அந்த பேர் தான் வச்சுருக்காங்க அவருக்கு ஸோ இந்த விக்ரம் பார்க்க ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் விக்ரஸ்லி கமலஹாசன் ஒன் அண்ட் ஒன்லி கமலஹாசன் எல்லாருக்குமே பிடிக்குங்க கமலை யாருக்குங்க பிடிக்காது கமல் தான் என்ன வேணாலும் பண்ணலாங்க அவ்வளோ சூப்பர் மூவிங்க லோகேஷ் கனகராஜோட ஒரு அருமையான படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் செம நல்லா இருந்தது செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ட்ராக் ஆச்சு பட் கமலோட என்ட்ரி ஒரு செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப என்ட்ரி அருமையா இருக்கு படம் சூப்பரா இருக்கு ஐ திங்க் இந்த வருஷத்தோட பிளாக் பஸ்டர் இந்த படம் தான் கண்டிப்பா அதனால தான் நாலு மணிக்கெல்லாம் வந்து உட்காந்துருக்கு ரெண்டு மணிலேருந்து உட்காந்துட்டு இருக்கு படத்துக்காக ஸோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த படத்தை பற்றி நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும் எனக்கு ஒரே ஆன்சர் வேற லெவல் வேற லெவல் ஏன்னா ஒரு குறையும் சொல்ல முடியல எல்லாருமே அவங்க ஒரு வேற லெவல் தான் வருது எனக்கு ஆன்சர் சூர்யா லுக்கு என்ன இப்படி எடுத்துருக்கான் பயங்கரமாக இருக்கு லுக்கு சூர்யா லுக்கு ரொம்ப ரகடாக இருந்துச்சு ரோலெக்ஸாக வந்திருக்காரு சூர்யா பயங்கரமாக இருந்துச்சு லாஸ்ட் ஒரு 1 மினிட் வந்திருப்பார் சூர்யா படம் ஃபேன் பாய் ஃபேன் பாய் தான் தரமாக செஞ்சுருக்கான் ஃபர்ஸ்ட் பார்ட்டுனா கைதிக்குமா கைதி கைதி பார்த்தவங்க தான் இது முக்கால்வாசி கைதியோட இது அப்படியே வருது அர்ஜுன் தாஸ் எல்லாருமே வந்திருக்காங்க அந்த டில்லியோட கார்த்தியோட வாய்ஸ்லாம் வந்திருக்கு கடைசியில் படம் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட வேறு மாதிரி இருக்குது தரமாக செஞ்சுருக்கான் சார் எல்லாத்துக்குமே ஒரே பதில் தான் சார் இந்த வயசில் இப்படி ஒரு ஆக்டிங் பண்ணுறது பெரிய விஷயம் சார் அருமை அருமைனா அருமை ஃபஸ்ட் பார்ட் கம்பேர் பண்ணும்போது இது அது ஒன்றும் அது இட்ஸ் ஓல்டு மூவி 90s மூவி அந்த மாதிரி பட் இது இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் அதில் மாற்றிக்கிட்டு இன்வால்வ் பண்ணி ரொம்ப வேறு லெவல் இல்லை இல்லை அதுக்கு இதுக்கு சீக்குவல் இல்லை இது வந்து நீங்கள் கைதியோட சீக்குவல்னு கூட வச்சுக்கலாம் கைதியோட சீக்குவலாக கூட வச்சுக்கலாம் ஒரு இடத்துல அந்த மாதிரி தான் வருது நல்லா பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் பட் ஸ்டெடியாக இருக்குது படம் டெக்னிக்கலி நல்ல சவுண்ட் மூவி நல்லா இருக்குது அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குது அதில் நம்ம சஸ்பென்ஸ் அது வந்து வேறு லெவலில் இருந்துச்சு இது அதை விட வேறு லெவலில் இருக்குது அவ்வளோதான் விஜய் சேதுபதி ஆக்டிங் வந்து டோட்டலாக வேறு பயங்கரமாக இருக்குது பாடி லாங்குவேஜ் எல்லாமே டோட்டலாக வேறு நல்லா எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க பகத் பாசல் தான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரோல் பண்ணுவார் ஃபஸ்ட்டு ஆஃப் ஃபுல்லாகவே பகத் பாசலில் ரோல் பண்ணுவார் ஃபஸ்ட் படத்தை சொல்கிற அளவுக்கு இல்லை பயங்கரமாக இருக்குது விஜய் சேதுபதி சான்ஸ் இல்லைங்க அவரோட ஒவ்வொரு டயலாக்ஸ் டெலிவரியும் அவரோட ப்ரெசன்டேஷனும் வாய்ஸை ரொம்ப மாடுலேட் பண்ணி ரொம்ப பல்ல கடிச்சிக்கிட்டு நல்ல அருமையாக பண்ணியிருக்கேன் இந்த லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுன்னு ஒரு டயலாக் வரும் அந்த இடத்துல அது மாதிரி கமலுக்கு இது ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அந்த மாதிரி ஒரு மாஸ் மூவி 100% சூப்பர் சூப்பர் நல்லா பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ஃபகத் ஃபாசிகளுக்கு தான் ஜாஸ்தி அதை பக்காவாக பண்ணியிருக்காரு ஃபகத் ஃபாசில் விஜய் சேதுபதியும் மாஸ் தான் சொல்ல வேணுமா மியூசிக் வேற லெவலில் இருந்துச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணாத விட மியூசிக்லாம் தரமாக போட்டார் எல்லா டேரக்டர்ஸையும் கூப்பிட்டு ஒரு மீட் மாதிரி வச்சு லோக்கி ப்ரோ உட்கார வச்சு ஏதாவது ஒரு லைட்டாக டிப்ஸ் எல்லாம் கொடுக்க சொன்னேன்னா நம்ம தமிழ் சினிமா அடுத்த லெவலுக்கு போகும் அந்த லெவலுக்கு எடுத்து வச்சுருக்காரு படத்தை எல்லோரும் எப்படி யூஸ் பண்ணணும் கமல் எப்படி கமல் விஜய் சேதுபதி எல்லாத்துக்கும் வெயிட்டேஜ் கொடுத்து சூர்யா ஒரு 5 நிமிஷம் காமிச்சிருக்கா போல் அப்படியே தேட்டரே அதிருது எல்லாரும் லைக் இந்த படத்தை பாருங்கள் படத்தை பார்த்து கொஞ்சம் ஏதாவது கற்றுக்கோங்க